பெஸ்ட்டான ஒரு படமாக நான் நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸை கண்டிப்பாக ரீச் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சுரேஷ் மாரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சேன். ரொம்ப உர்வஷி மேடமுடைய கேரக்டர் இருக்கட்டும், தினேஷ் சாருடைய கேரக்டர் இருக்கட்டும், மாரன் அண்ணாவுடைய கேரக்டர் இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. லைவ் லொக்கேஷன் அவங்களுடைய உண்மையான ஸ்டோரியை படமாக சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக நல்ல ஒரு மெசேஜாக அவங்க சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். காமெடின்னு சொல்கிறத விட இது ரொம்ப விமர்சனமாகவும் இருக்குது, காமெடியாகவும் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. கண்டென்ட்டு அம்மா சென்டிமெண்ட் தான், அம்மா வந்து எந்த இடத்துலையும் நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும், அம்மா பார்த்துக்கணும் அப்படின்னு கனெக்ட் ஆகிடுச்சு. எமோஷனலாக தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே, ஃபுல்லாக இல்லை கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆமாம், இது 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 கொஞ்சம் தனியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரினா ரொம்ப சூப்பராக இருக்கு, நம்ம மற்ற படங்கள் மாதிரி இல்லை, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தனித்துவமாக தான் இருக்குது படம். இல்லை எந்த படம் பாட்டு இருக்கு, அம்மா அம்மாவை பற்றி பாட்டு இருக்கு, சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கும். என்ன ப்ரோ கதை என்னதான், அதான் அம்மா பையனுக்குள்ள உறவு முறை தான் ப்ரோ, அம்மா வந்து நம்ம எப்படி பார்த்துக்கணுங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. உருசி மேடம் ஆக்டிங் சொல்லவே நல்லா இருக்கும் சூப்பராக, அம்மா ரோல் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. அவர் அட்டகத்தி தினேஷ் அண்ணா மாறன் அண்ணா ரெண்டுமே ரெண்டு பேருமே பையங்கிற ரோலை சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. கதையோட கருவை அதான் அம்மா பையன்குள்ள உறவுது, அம்மா பையன் சேர்றது, அவங்க எப்படி பார்த்துக்கணுங்கிறதுல இருக்கு. என்னோட இது ஜாதி ரீதியெல்லாம் இது எதுவுமே கிடையாது ப்ரோ, இது ஜாதி ரீதியாக எதுவும் இல்லை, அம்மா பையனுக்குள்ள ஒரு பிரச்சனையை எப்படி நம்ம பண்ணுங்கிறத அது சூப்பராக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ இதில் ஜாதிங்கிறதே ஒன்றுமே கிடையாது போலவே லேங்கில் எனக்கு தெரியல, ஏன்னா எமோஷனலாக அது படத்துக்குள்ளேயே போனதுனால எங்களுக்கு தெரியல. ஆ செட்டாக இருக்கு ப்ரோ, கொடுத்த காசுக்கு ஒருத்து தான் ப்ரோ. படத்தில் அம்மா வயசானதுக்கப்புறம் இருக்கிற அம்மா அப்பாவோட அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்மளோட சூழல் எப்படி, இதை பற்றி நிறைய பேசுகிறாங்க ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரதர் அவங்களோட ஆக்ட் படத்தில், இது ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படங்களாக இருக்கும். அந்த எமோஷன் வந்து அவங்க பர்சனல் லைஃப்பில் வந்து அட்டாக் ஆச்சாங்க. நிறையவே கனெக்ட் பண்ண முடியுது, நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிற விஷயமா தான் படம் ஃபுல்லாகவே இருக்கு. இல்லை இல்லை அப்படி இல்லை, இது வந்து ஒரு வழியை பேசுது, ஒரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை பற்றி பேசுது, அவ்வளோ மாதிரியான படம். எல்லாமே படத்துக்கு தேவையான கரெக்டாக கொடுத்துருக்காங்க, எல்லாரோட ஒர்க்குமே நல்லாவும் போயிருக்கு. இல்லை இது புது அப்ரோச்சாக இருக்குது, பழைய அம்மாங்க சென்டிமெண்ட் அப்போ அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் கதை மாதிரி இல்லாமல் ஒரு உண்மையாக நடக்கிற விஷயத்தை எடுத்து பேசின கதையாக இருக்குது கதை, அதனால் ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுது நம்மளால். அப்படின்லாம் ஒரு எமோஷனல் ட்ராமாவுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணி படம் உண்மையாகவே நல்லா இருக்குது ப்ரோ, காமெடியாக இருக்குது படம். நீங்கள் சென்டிமெண்ட்டு அம்மா சென்டிமெண்ட் அந்த மாதிரி இதுவாக இருக்கும் அப்படியே நினச்சிட்டு இதெல்லாம் பண்ண தேவையில்ல, செம்ம காமெடியாக போகுது, சென்டிமெண்ட்டும் இருக்குது, ஆனால் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. குழந்தைங்களையும் கூப்பிட்டு வரலாம், பெரியவங்களையும் கூப்பிட்டு வரலாம், யாரை வேணால் கூப்பிட்டு வரலாம், ஃபேமிலியாக வந்து ஜாலியாக பார்த்துட்டு போகலாம் படம். ப்ரோ அட்டகத்தி தினேஷ் வந்து நேச்சுரலாக பண்ணியிருக்காருன்னு சொல்ல, ரொம்ப ஓவர்லேப் பண்ணிட்டாரு அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவர் நேச்சுரலாக நடிச்சிருக்காரு, அவர் பிரதர் ஒருத்தர், அவரோட கவுண்டர்ஸ் தான் வேறு மாதிரி இருக்கும் படத்தில், கவுண்டர் தான் அந்த படத்தோட பேக் போனு, சரியான காமெடியாக போகும் படம் பாருங்கள். அது என்ன சொல்கிறது, அப்படியே நம்ம ஊரில் இருக்க ஒரு பாட்டி கேரக்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்தறிஞ்சு பேசினு, நக்கல் நையாண்டி விளையாடினு அந்த மாதிரி ஒரு பாட்டி வேறு மாதிரி இருக்கும் ப்ரோ. என்னது ப்ரோ? இல்லை ப்ரோ சாங்ஸ் இல்லை ப்ரோ, அவ்வளோ இதுவாகலாம் சொல்ல முடியாது. இந்த படத்தில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது சேடை தான் எடுத்துகிட்டு போகணும், பட் ஆனால் முக்காவாசி இது சந்தோஷமாக தான் இருக்கும். நீ படம் பார்த்துட்டு வரும்போது சந்தோஷமாக தான் வருவேன், முக்காவாசி அந்த படத்தில் சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த சேட்னஸே வந்து உனக்கே ஒரு மாதிரி லேக் ஆகும், அந்த சேட்னஸ் ஃபீல் குட் மூவி ப்ரோ. இது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் படம், அர்ச்சமாக வந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி சந்தோஷமாக பார்த்துட்டு வருவேன், கொடுத்த காசுக்கு சிரிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும். நான் அதுதான் அம்மா சென்டிமெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன், அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த ஊர்வசி மேம் தான் ஃபுல்லாகவே அவங்க எப்படி பண்ணுவாங்க ஏற்கனவே நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம் ஊர்வசி மேமோட நடிப்பை,
இதில் வந்து யதார்த்தமாக அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு ஆக்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதே தெரில. அதை நடிக்கிறத தாண்டி ஒரு யதார்த்தத்தை நோக்கி இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி நடிப்பாங்களா அப்படின்றதே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதே மாதிரி தினேஷ் அண்ணன் நல்லா பண்ணியிருக்காரு, சுரேஷ் மாரி அண்ணன் நல்லா சூப்பராக பண்ணிட்டார் இந்த கதையை, எல்லாமே சூப்பராக இருந்து. நம்ம ஸ்டோரினா அதான் இருக்கிற பெரியவங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கிறவங்கள தேவையில்லாமல் இது பண்ணாமல் நல்லா இருக்கு படம். ஓகேவா? இல்லை அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது படம். ஓகே, சாங்ஸு அவ்வளோவா இது இல்லை, படம் ஓகே, ஊர்வஸ் ஆக்டிங் சாங்கு. சென்டிமெண்ட் இருந்தாலும் அந்த காமெடி சின்ன சின்ன காமெடிலாம் வந்து மேட்சப் பண்ணி வச்சு, அவ்வளோவா சென்டிமெண்ட் இல்லாமல் இல்லை அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. லேகு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகு, மியூசிக்கே அதே தான், ஃபுல்லாக மியூசிக்காக, கொஞ்சம் மியூசிக் அதிகமாக இருக்குது படத்தில், மியூசிக் கட் பண்ணிட்டு கொஞ்சம் படம் இது பண்ணியிருக்கோம். கண்டென்ட் புதுசு இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போய் பாருங்கள்.